ஹாய் ஹைஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதயம் பலமானவர்கள் பெரியவர்கள் இதனை வந்து பார்க்க வேண்டாம். வாங்க கதைக்குள்ளே பலம். இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா தேவைலிங். தேவையில்லைங்கனாலே புலம்பல் நடத்தும். புலம்பல்னாலே இந்த படத்தில் முக்கால்வாசி என்னடா நடக்குது அப்படிங்கிறத அந்த புலம்பலோட முக்கியமான கான்செப்ட் கூட சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோவாக கவாக்ட் ஒன் வந்து நடிச்சிருக்காரு. இவரில் வந்து இவரோட பேர் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாங்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஓகே, இந்த படத்தோட கதை என்னென்னா ஒரு மர்மமான கொடூரமாக எல்லாமே வந்து இறக்குறாங்க. அது எப்படின்னா கைகால் தலை எல்லாம் வந்து வெட்டி பாதி உடம்புலாம் வந்து நாய் குதறின மாதிரி இந்த மாதிரி இறக்குறாங்க. ஐயோ என்னப்பா இவ்வளோ கொடூரமாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். சைக்கோ ராட்சசன் படத்தோட இது வித்தியாசமான ஒரு எஃபெக்டான ஒரு படம் கூட சொல்லலாம். இப்படியே பல கொலை வந்து நடக்குது. நம்ம கீரை ஒரு பயந்தாங்குழி நைட் ஆனாலே கெட்ட கெட்ட கனவுலாம் வந்து கண்டு உச்சாவே போயிடுவார். அந்தளவுக்கு வந்து பயந்தாங்குழியாக இருப்பார். இவர் ஒரு வீக்கான போலீஸ் கூட சொல்லலாம். இப்படி ஒரு நாள் நைட் டியூட்டி பார்க்குறப்போ அவருக்கு வந்து அவரும் ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த என்னடா அந்த கொலை இப்படிலாம் நடக்குது, நமக்கே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா கரண்ட் போச்சு, கரண்ட் கட்டாச்சு. கரண்ட் கட்டாமல் இடி மின்னல் எல்லாம் பயங்கரமாக அடிக்குது. இவங்க எல்லாம் சும்மாவே இவர் வந்து பயப்படுவார் இருக்கா சாங்கு, என்னடா பயமாக இருக்குடா இப்படி கரண்ட் போச்சுடா, எப்படா போச்சு என்ன போச்சுன்னு பார்க்குறாங்க. வெளியில் பார்த்தோன்னா இவர் ஒரு பெரிய மின்னல் வந்து இடி விழுவுது. மின் இடி விழுந்தவொடனே மின்னலில் வந்து ஒரு தலையெல்லாம் விரித்து போட்டு ஒரு பொண்ணு வந்து அப்படி நிற்கிது. விட்டு ஒட்டு துணி இல்லாமல் அவர் அதை பார்த்துட்டு அவங்க என்னமோ நிற்கிறதுடா நான் பயமாக இருக்கடா அப்படிம்பாரு. ஏ என்னடா ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்கிற போய் கதவை திறந்து பாடுறா, கதை திறந்து பாடுறாங்க. அவர் கதவை திறக்க மாட்டேங்காரு. ஏன் கூட எனக்கும் பயமாக இருக்கிறாங்கிற சேர வேறு வழி இல்லாமல் கதை திறந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. அப்புறம் என்ன டே உனக்கு இதே வேலையாக போச்சுடா, எப்போ பார்த்தாலும் பயந்தாங்குழியாகவே இருக்குது அப்படின்பாருங்க. சரின்னு பார்த்தோன்னா மறுநாள் காலையில் எப்பயும் போல் படுத்துக்கிட்டே கத்துவார், புலம்புவார். அவருக்குன்னு வந்து ஒரு பெண் வந்து இருக்கும். அப்புறம் வந்து அவர் மனைவி இருப்பாங்க, அப்புறம் வந்து அவங்க அம்மா இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து இவர் கற்றுட்டு நைட்டு புலம்புறத பார்த்து இவர் காலையில் நைட் நடந்ததை வந்து காலையில் வந்து கனவுல வந்து மேலே அமுக்கிற மாதிரிலாம் கனவு காம்பார். கனவுங்கிறத பார்த்து புலம்புறத பார்த்து இவங்க எல்லாமே வந்து சிரிப்பாங்க. மறுநாள் காலையில் ஒரு கொலை ஒன்று நடக்கும். மரத்தில் தொங்கின மாதிரி ஒரு கொடூரமாக வந்து ஒரு பொம்பளை வந்து இறந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும். அதான் அந்த ஊரில் வந்து பெரிய இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் சில பேர் வந்து பைத்தியமாக வேறு அலைவாங்க. இது என்னடா ஒரு வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்க மேலெலாம் பார்த்திங்கன்னா ஒரே பொக்கலமாகவே ஒரு மாதிரியாக வித்தியாசமான தோற்றமாகவே இருப்பாங்க. இல்லைடா இப்படி ஜாம்பி மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உட்காந்து இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாங்க. திடீர்னு இவர் வந்து ஒரு பொண்ணை வந்து மேலே இங்கேயே அவர் என்ன இப்போ இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கல. அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தோன்னா அவர் மேலே பாஞ்சு வந்து விழுந்துடும். அந்த பொண்ணு பாஞ்சது இல்லாமல் 100 பொண்ணு பாஞ்சிரும். 100 பொண்ணு பாஞ்சது இல்லாமல் 100 ஆள் வந்து பாஞ்சிடுவாங்க. இப்படி எல்லோரும் சேர்ந்து அதை அவர் அமுக்கையில் அவர் வந்து கதர்வார். ஐயோ போச்சு நம்ம அப்படி இப்படின்ட்டு புட்டு எல்லாம் போட்டு இவர் கடிக்கன்னு சொல்லிட்டு அமுக்குவாங்க. பார்க்கல இந்த படத்தை இந்த கட்டத்தை பார்க்கல உங்களுக்கு காமெடியாகவும் இருக்கலாம், சில டைம் வந்து அது பயங்கரமாகவும் இருக்கலாம். அப்புறம் அவர் பெரிய அதிகாரி சொல்லுவார், இவன் சரியான பயந்தாங்கொழியாக இருப்பான் உள்ள இவனெல்லாம் எவன்டா போலீஸில் சேர்த்தது அப்படின்னு சொல்லி திட்டுவார். அப்புறம் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டுருப்பார். மற்ற எல்லாமே வந்து போயிடுவாங்க. ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து போய் பார்க்குறதுக்காண்டே அவர் போயிடுவார். இவர் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கல. இவர் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து எதிர்த்தாப்பில் வந்து உட்காரும். உட்காந்துக்கிட்டு ஒரு கள்ள தூக்கி போடும். ஏ ஏமா கள்ள தூக்கி போடுற அப்படிம்பாரு. அது கேட்காது. மறுபடியும் ஒரு கள்ள தூக்கி போடும். ஏமா சொல்ல பேச்சியை கேட்கவே மாட்டேன்பாரு. மறுபடியும் கள்ள தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கு. ஏமா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டியா, என் பொறுமையை சோச்சிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கல. அந்த பொண்ணு சொல்லணும் பக்கத்தில் வந்துட்டு, உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் ஒன்று சொல்லணும் கேளுங்க அப்படிங்க. என்னம்மா அப்படிங்க, இதெல்லாம் கொள்வது ஒரு கிளவி தான் அப்படிங்க. என்னது கிளவியா, எந்த கிளவிமா அப்படிங்க, இது ஒரு பொம்பளை, இது எல்லாத்தையுமே அவங்க தான் கொள்கிறாங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படிங்க. ஏ உள்ளெல்லாம் போகக்கூடாதுமா, உள்ளே அனுமதி கிடையாது மாதிரி, இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துட்டு போயிடும். ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே போவாங்க. இவர் சும்மாவே பயத்தில் உள்ளே போவார். பயத்தில் போனவொடனே ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு, இந்த இடத்துல தான் அந்த கிளவி இறந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். எனது இந்த இடத்துல அந்த கிளவி இருந்துச்சா, என்னம்மா சொல்கிற உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டு, சரி இரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு போய் கால் பண்ணுவார். டே இங்கே ஒரு சாச்சி கிடச்சிச்சிடா, இவங்கள வந்து பிடிக்கணும்டா அப்படின்னு. அந்த என்னென்னு அவங்கள அப்படியே வச்சிட்றா அந்த சாட்சியை அப்படிம்பாங்க. சரிடா நான் அப்படியே வச்சுருக்கேன்டா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நைஸாக, ஏமா எங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போவார். பார்க்க போனால் அந்த பொண்ணு காணாமல் போயிடும். என்னடா இது இந்த பொண்ணை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுவார். என்னடா வந்தது ஆவியாக கண்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும். சுற்றி சுற்றி தேடி பார்ப்பார்.
அப்புறம் வந்து சுற்றி தேடிட்டு கடைசியில் பின்கதவை திறந்துட்டு வெளியில் போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்து கோமணத்தோட சட்டை எதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணை வந்து கடிச்சு கொதறி தின்னுக்கிட்டு இருப்பான். இவர் பார்த்தோன்னே அல்லு அல்லு ஆயிரும், அஜ்ஜோ போச்சு என்ன அப்படின்ட்டு இவர் மிரண்டுவார். அங்கே வேறு இவரை பார்த்து அந்த இது இப்படி திரும்பல விடுவார் பார், ஓட்டம் ஒலிம்பியாக்குள்ள இந்த அளவுக்கு ஓடிக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு பயந்தத்தில் ஓடுவார். அப்புறம் எப்பயும் போல் மறுபடியும் நைட்டு ஆனால் தூக்கத்தில் அந்த கனவுலாம் காண்டு கதர் கதன் கதுவார் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தோன்னா திடீர்னு வந்து அவங்க பொண்ணு வந்து அண்டா அண்டாவாக சாப்பிடும், மீன் எல்லாம் சாப்பிடும். இதை பார்த்தோன்னே அவர் வாயை பொழுதுகிட்டு எல்லாம் பார்ப்பாங்க, என்னம்மா இவன் இப்படி அண்டா அண்டானமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, இப்படி மீனைனாலே அவளுக்கு பிடிக்காது, இப்படி சாப்பிட்றாலுமே அப்படிம்பாங்க. இவருக்கு இவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இவருக்கு சரியான ஒரு மந்திரவாதி நம்ம விட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்கிறா சொன்னோடனே சரின்னு இன்னொரு பக்கம் வந்து போகையில் ஒரு புதர்காட்டில் வந்து ஒரு ஜப்பான்காரர் இருப்பான், அந்த ஜப்பான்காரன் தான் அந்த வேலைலாம் பார்த்தாலும் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் போவார். அவர் வீட்டுக்கு போய் எல்லாமே செக் பண்ணல, வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமாக இருக்கும், விளக்குலாம் பயங்கரமாக எரியும், அங்கங்கே போட்டாலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ராட்சஸன் வந்து சைக்கோ எப்படி இருப்பாங்க அந்தளவு இருக்கும், பிளட்லாம் கிடக்கும். அதை பார்த்தோன்னே எல்லாம் இவர் மிரண்டுவார், ஐயோ இது என்னமா கிடக்குது, இவன் பெரியவனாக இருப்பான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு நாய் வந்து கட்டி கிடக்கும், கண்டங்கரேன்னு இருக்கும், பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் அந்த நாய். அந்த நாயெல்லாம் பல்லுலாம் பார்த்தோன்னா அப்படியே கீழ்த்து இதாக இருக்கும், நீல் நீளமாக இருக்கும், அதை பார்த்தனுமே விரித்தனமாக இருக்கும், அது இவங்களை வல்லு வல்லுன்னு குலைக்கும். அதை பார்த்து இவங்க கீழே வந்து மேலே வரி, ஐயோ நாய் இப்படி வேறு குலைக்குதே அப்படின்னு சொல்லி திட்டின்னு பார்த்தோன்னா அந்த நாயை அதுக்கு ஓடி வந்துடும், ஓடி வந்து இவங்களை கடிக்க வந்துடும். கடிக்க வந்தோடனே ஒரு ஓடுறா ஓடுறா ஓடன்னு ஓடுவாங்க, ஓடினோடனே ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஓடிடுவாங்க. வீட்டுக்குள்ளே ஓடினோடனே அந்த வீட்டு கதவே அந்த நாய் ஒட்டச்சிட்டு வந்து தலையை நீட்டிக்கிட்டு ஆனால் ஒரு கடி கடிக்க வரும். அப்புறம் அரள் வருவார் ஹீரோ, அத்தாடி இந்த அரள் இந்த அரள் அரள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். மிரண்டுருவார், மிரண்டுட்டு அவரை வந்து பிரச்சனை கடைசியில் என்ன பண்ணுவார், அந்த நாயை வந்து அடித்து வந்து கொண்டுருவார். அப்போ வந்து வெளியில் போயெல்லாம் அந்த ஜப்பான்காரர் வருவான், ஏய் ஜப்பான்காரா நீ தான் இதெல்லாம் பண்ணேன்னு இது மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் உனக்கு அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து திட்டிகிட்டே போயிடுவார். போனவனையும் அந்த கதை வந்து இதுக்கு மேலே தான் வந்து சுவாரஸ்யம் பயங்கரமாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து இந்த கதையில் வந்து கொலையாளி யார், இந்த ஜப்பான்காரன் நல்லவர்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து கெட்டவரும் சொல்லுவாங்க, இதில் வந்து கொலை செய்கிறது யார், இதுக்கு மேலே தான் ட்விஸ்ட்டு வந்து முக்கியமான ட்விஸ்ட்டே இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.